அன்புள்ள நேயர்களே, வணக்கம். எது சரி எது தவறு சிலர் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அதாவது நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தவங்க முன்னோர்கள் இறந்துருப்பாங்க இல்லையா, அவங்க பயன்படுத்திய அந்த ஆடைகளை, அதாவது இறந்தவர்களுடைய ஆடைகளை நம்ம என்ன தூக்கி போட்டுறதா பயன்படுத்துகிறதா, சில பேர் தூக்கி போட்டுன்னு எரிச்சுன்னு ஒன்று கூட வீட்டில் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, இது சரியா? இப்போது சடங்குகள் சம்பிரதாயங்கள் என்ற பெயரிலே நிறைய தகவல்கள் இஷ்டத்துக்கு வருகின்றன. அவரவர்கள் அவரவர்களுக்கு தோன்றியபடி, ஆராய்ச்சி பண்ணி கிடையாது, தோன்றியபடி அதை சொல்லுகின்றார்கள். அதனால் பெரிய குழப்பம் ஏற்படுகிறது. அதாவது ஒருவர் சொன்னதை இன்னொருவர் மறுக்கிறார். ஒருத்தவர் அதை வச்சுக்கலான்னா இன்னொருத்தவர் வச்சுக்கக்கூடாது, வச்சுக்கிட்டால் தப்பு அப்படின்ட்டு ஒரு வீடியோ போடுறார். இப்போது எது சரி எது தவறு அப்படிங்கிறது நேயர்களுக்கு குழப்பம் வந்துவிடும். இன்னும் சின்ன சின்ன சந்தேகங்களெல்லாம் தொடர்ந்து வரும். பொதுவாகவே நம்ம ஒரு விஷயத்தில் நல்ல உறுதியாக இருக்கணும். பின்பற்றுவதற்கு முன் எந்த விஷயமா யார் வேணாலும் சொல்லட்டும், எத்தனை வீடியோவில் வேணாலும் யார் வேணாலும் சொல்லட்டும், ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம். ஏன்னா சொல்கிறவங்களும் சில நேரத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லும் பொழுது சில தவறுகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அவங்க நம்புறதை சொல்லலாம், அவங்கள நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் கேட்குறவங்களுக்கு தான் என்ன பண்ணணும்னு சொன்னால், முதல்ல ஆத்தென்டிகேஷனாக இருக்கா, இது சரிதானா, இப்படி யாராவது செஞ்சுருக்கிறாங்களா அப்படின்ட்டு சரிபார்க்க வேண்டும். சரி, எப்படி சரிபார்க்கலாம்? முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிங்க. பெரியவங்க எல்லாம் பாருங்கள், சைவத்தில் இருக்கக்கூடிய அந்த அப்பர் சுந்தரர், இந்த மாதிரி உள்ள பெரியவங்க இருக்கட்டும், அப்புறம் பெரிய சுவாமிகள் இருக்கிறாங்க, எத்தனையோ சுவாமிகள் இருக்கிறாங்க, அவங்க ஃபாலோ பண்ணது இருக்கட்டும். அதே மாதிரி வைணவத்தில் பார்த்திங்கன்னா ஆழ்வார் ஆச்சாரியர்களெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க ஃபாலோ பண்ணது இருக்கட்டும். நம்ம வீட்டிலையே பெரியவங்க எல்லாம் இருப்பாங்க, அவங்க ஃபாலோ பண்ணது இருக்கட்டும். இதெல்லாம் கூட நம்ம வந்து கவனமாக வச்சுக்கணும். எல்லாத்த விட நம்ம ஒரு தெய்வத்தை, நம்முடைய வழிபாடு கடவுள், நம்முடைய குல தெய்வம்னுட்டு ஒன்று இருக்குது, அதை கெட்டியாக பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த மாதிரி சொல்லக்கூடிய சில வித்தியாசமான விளைவுகளெல்லாம். சில சாஸ்திர சம்பிரதாயங்கள் பெரியவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது உண்மையா பொய்யா, செய்யக்கூடிய தகுதி படைத்ததா, இதை பார்க்கணும். இந்த ஆதாரத்தில் திருப்தி வந்தால் தான் நம்ம அந்த காரியத்தை செய்யணும். இன்னொரு முக்கியமான விஷயம், சாஸ்திர சம்பிரதாயமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்முடைய குடும்ப வழக்கம் எப்படி இருக்குது? காரணம் இதில் ரொம்ப குடும்ப வழக்கம் முக்கியம். இறந்தவர்கள் உடையை பயன்படுத்தலாமன்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தவங்க வீட்டில் செய்கிறத வச்சுக்கிட்டு நம்ம செய்ய முடியாது. காரணம் என்னன்னா சடங்குகளே வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கலாம், நீங்கள் பல சடங்குகள் பார்த்தீங்கன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க இறந்தவர்களை உட்கார வைத்திருப்பாங்க, சில பேர் வந்து அப்படியே சோத்தில் சாட்சி வச்சுருப்பாங்க, சில பேர் நாற்காலி போட்டு உட்கார வச்சுருப்பாங்க. இன்னும் தெக்கெல்லாம் பார்த்தோம்னா அந்த நாற்காலி, அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான நாற்காலி இருக்குது, அந்த முறை இருக்குது. சில பேர் உள்ளேயே வச்சுக்க மாட்டாங்க, வெளியில் வைப்பாங்க. இப்படி நிறைய வித்தியாசமான சடங்குகள் இருக்குது. சிலது 10 நாள் காரியம் பண்ணுவாங்க, சில பேர் 13 நாள் பண்ணுவாங்க, சில பேர் 16 நாள் பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் வித்தியாசம் இருக்குது. சில பேர் நடுகள் விடுவாங்க, அவங்க ஆடைகளை எல்லாம் பயன்படுத்தி அவங்க வணங்குவாங்க. இப்போ எல்லாத்தையும் பார்க்கணும். நம்ம சிஸ்டம் என்ன, நம்முடைய முன்னோர்கள், நம்ம பெரியவங்க அவங்க என்ன பண்ணாங்க பார்க்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா அந்த இறந்தவர்களுடைய ஆடைகளை எல்லாம் ஒரு பெட்டியில் வச்சு அந்த பெட்டியை தூக்கி ஒரு பரன் மேலே தனியாக வச்சுருவாங்க, அவங்க நினைவு நாள் அன்னைக்கு அதை இறக்கி வச்சு எல்லோரும் வழிபடுவாங்க. அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது. இன்னும் சில பேர் அதை பயன்படுத்தணும் அப்படின்ட்டே பயன்படுத்துவாங்க. இது எங்கள் முன்னோர்கள் கட்டிய ஒரு விஷயம், அவங்களுடைய புடவை இது, பட்டு புடவை இது, அந்த புடவையை நாங்கள் முக்கியமான நாளில் கட்டணும் அப்படின்ட்டு கட்டுறவங்கெல்லாம் இருக்குது. அதனால் எது தவறு எது சரிங்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இதுக்கு ஆத்தென்டிகேஷன் இருக்கா, சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது, அடுத்தது குல வழக்கம் என்ன சொல்லுது. இப்போ குல வழக்கமாக சாஸ்திரமாக இந்த ரெண்டுத்துக்கும் முரண்பாடு வந்தால் எதை பின்பற்றணும் அப்படின்னு சொன்னால், அந்த குல வழக்கம்ங்கிறது தான் முக்கியம். சில விஷயங்களை தவிர, சில முக்கியமான விஷயங்களை தவிர நம்முடைய மரபு, நமக்கு முன்னோர்கள் என்ன செய்தார்கள், அதனால் என்ன ஆகிடுதுன்னா மிக்ஸ் ஆகி எல்லாம் புதுசு புதுசாக போயிடுது. இவங்க எப்படி பட்சணம் படைப்பாங்களோ, எதை எதை வச்சு படைப்பாங்களோ அதை தான் நம்ம படைக்கணும். இது மாறும். சில பேர் பார்த்திங்கன்னா குருக்களை வச்சு செய்வாங்க, சில பேர் பட்டாச்சாரியார்களை வச்சு செய்வாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா பண்டாரங்களை வச்சு செய்வாங்க. ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு சடங்குகள் இருக்குது. அதே மாதிரி நம்ம சொல்கிறோம், இறந்தவர்கள் பொருளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா, இறந்தவர்கள் போட்டிருக்கிற மோதிரத்தை அங்கேயே கைட்டு எடுத்துகிட்டு வந்து பயன்படுத்துகிறோமே, அவங்க ரொக்கத்தை பயன்படுத்துகிறோமே, அவங்க தொட்ட இடமான பீரோ மற்ற மரச்சாமான்களை எல்லாம் பயன்படுத்துகிறோமே. பொண்ணை சொன்னால் பொண்ணுக்கு அந்த தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவங்க பயன்படுத்திய பீரோ, அவங்க பயன்படுத்திய விலை உயர்ந்த பொருள்கள் எத்தனையோ இருக்குமே, அதெல்லாம் பயன்படுத்தாமல் விட்டுறோமா? அப்படி கிடையாது. எது, அதாவது அண்மையில் அவங்க நோயுற்ற போது போடல ஆடைகள், அது இருந்தால் அது வந்து தொற்று இருக்குங்கிறதுக்காக அதை அப்படியே போட்டு டிஸ்போஸ் பண்ணிடணும். மற்றபடி அவங்களை அதிகம் பயன்படுத்தாதது, கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய விஷயங்கள் இவைகளையெல்லாம்
நம்ம வந்து பயன்படுத்துறதுல ஒரு தவறும் கிடையாது. அதை நல்லா சுத்தப்படுத்தி வாஷ் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டு அதை பண்ணலாம். சிலது ஞாபகார்த்தமாக வச்சிருந்து அதை படையலுக்கு பயன்படுத்தலாம். மற்றபடி அது அவ்வளவு நம்ம வந்து எரிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறது லாஜிக்காகவும் சரி கிடையாது. ஒருவர் பயன்படுத்திய பொருளுங்கிறது பாரம்பரியமாக அப்படியே வரக்கூடியது தான், வழி வழியாக வரக்கூடிய சில விஷயம்தான். அப்படி பல விஷயங்களை நம்ம பயன்படுத்துகின்ற பொழுது இதுக்கு மட்டும் அந்த புதுசாக ஒரு தோஷமெல்லாம் வந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனாலும் கூட யாரோ சில பேர் நமக்கு மனசு சரியில்லை, இதை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா தாராளமாக அதை டிஸ்போஸ் பண்ணிடலாம். அதை வச்சுக்கிட்டு சங்கடப்பட வேண்டியதில்லை. அதை பயன்படுத்தித்தான் ஆக வேண்டும் என்கின்ற கட்டாயமும் கிடையாது. அதை பயன்படுத்தவே கூடாது, உடனே எரித்து அந்த வீட்டில் ஒரு ஒன்று கூட அவங்க பயன்படுத்திய பொருள் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு விஷயம் கிடையாது. இது மனநிலையை சார்ந்த விஷயம், உங்கள் குடும்ப வழக்கத்தை சார்ந்த விஷயம், பெரியோர்கள் சொல்கிறபடி செய்யக்கூடிய ஒரு விஷயம். இதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நீங்கள் முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இதை கேட்டு சரி பண்ணிக்கிங்க. தனிப்பட்ட கருத்தன்னா அது உபயோகப்படுத்த நிலையில் இருக்கக்கூடிய பொருள், நல்ல பட்டுப்புடவை இருக்குது, நல்லா அவங்க பயன்படுத்திய அந்த தங்கங்கள் இருக்குது, அவங்க பயன்படுத்திய ரொக்கம் இருக்குது அப்படி என்று சொன்னால் அதை பயன்படுத்தலாம். அதில் ஒரு தவறும் கிடையாது. அவங்க நினைவாக நம்ம பயன்படுத்துறதுல எந்த விஷயமும் கெடுதிகள் நடப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. நம்ம நேரம் சரியில்லை, நம்ம வினைதான் நம்ம கெடுதிகளுக்கு காரணமே தவிர மற்றபடி எந்த காரணமும் கிடையாது. ஆனாலும் கூட நான் சொல்கிற மாதிரி உங்கள் மனது எப்படி அதை எடுத்துக்கொள்ளுகிறது, இரண்டாவது உங்கள் குலவழக்கம் எப்படி இருக்கிறது, மூன்றாவது உங்களுடைய பெரியவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், இந்த மூன்றின் அடிப்படையிலே நீங்கள் இதற்கு ஒரு முடிவு காணுங்கள். ஒரே முடிவு எல்லாருக்குமானது அல்ல என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.